வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் அற்புதமான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் தலை சுத்து பித்தத்துனால வரக்கூடிய வாந்தி இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஈஸியாக வீட்லேயே ஹோம் ரெமெடி ஒன்று பண்ணலாம் இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே குடிக்கலாம் எந்த பத்தியமும் கிடையாது இப்போ பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் இந்த பித்தத்தினால் வரக்கூடிய வாந்தி வந்து நீங்கள் என்ன தான் தலை சுற்றுதுன்னு சொல்லி வாந் வாமிட் வருதுன்னு சொல்லி நீங்கள் ஊசி போட்டாலும் அந்த டைமுக்கு கேட்குமே தவிர தொடர்ந்து உங்களுக்கு அது ஒரு நிவாரணமாக இருக்காது அதனால் இந்த மாதிரி ரெமடி செஞ்சு நீங்கள் குடிங்க கட்டாயம் உங்களுக்கு மூணு நாளில் ரெடி ஆகிடுவீங்க இது சின்ன இருந்து பெரியவங்க வரைக்குமே குடிக்கலாம் சின்ன பிள்ளைங்கள இருந்தால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கொடுத்துக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு எடுத்து ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுக்கோங்க தண்ணி நல்லா சூடாகட்டும் நமக்கு உடம்புல இந்த டீ குடிக்கிறதுனால இல்லை அதிக நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் உட்காந்து வேலை செய்கிறதுனால அதுவும் இல்லாமல் எண்ணெயில் வே வடை மோண்டா பச்சி செய்கிறாங்க இல்லையா எண்ணெயில் வேலை செய்கிறவங்கனால அந்த பித்தம் வந்து ஜாஸ்தி உடம்புல ஆச்சுன்னா தலை சுற்று வாமிட் எல்லாமே வரும் நான் நாலு ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் சேர்த்துருக்குறேன் பத்து காஞ்ச திராட்சை சேர்த்துருக்குறேன் இஞ்சியை ஒன்று ரெண்டாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன் இனிப்பு சுவைக்காக பனங்கள் கண்டு சேர்த்துக்கோங்க பனங்கள் கண்டு இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க கருப்பட்டி இல்லைன்னா பனங்கள் கண்டு இந்த ரெண்டு தான் இதுக்கு ஆப்ஷனல் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து அரை டம்ளர் வ வர்ற அளவுக்கு நல்லா கொதித்து வற்றி வரட்டும் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தலை சுற்று வாமிட் இருந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு நேரம் குடிச்சுக்கலாம் இது வந்து எந்தவித பத்தியமும் கிடையாது இப்போ நல்லா அரை டம்ளர் வற்றிருச்சு இப்போ நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் மிதமான சூட்டில் குடிச்சுக்கோங்க இந்த பித்தத்துக்கான ரெமெடி வந்து நாங்கள் ரெகுலராக பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க நார்மலாகவே நாங்கள் எடுத்துக்குவோம் பித்த வாந்தி வந்து நம்ம பல் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா மஞ்சளாக வாமிட் வரும் அதுதான் நம்ம உடம்புல அதிகப்படியான பித்தம் இருக்கிறதுக்கான அறிகுறி பித்தம் அதிகம் சேர்ந்துச்சுன்னா தலை சுத்து வரும் அந்த தலை சுத்து அதிகமாகும்போது தான் மயக்கம் வர்றது அதனால இந்த மாதிரி ரெமடி நீங்கள் நார்மலாகவே பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பித்தத்தில் இருக்கிற பித்தத்தினால் வரக்கூடிய இருந்து தப்பிச்சுக்கலாம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்